ஊரடங்கு காலத்தில் ஜார் வெளியே செல்ல முடியும். வெளியானது முக்கிய அறிவித்தல். நாட்டில் நாளைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியானது தகவல். அமைச்சு பதவியை தியாகம் செய்ய தயார், நாமல் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. உயர்தர பரீட்சைகள் ஒத்திவைப்பு. விமான நிலையங்களுக்கு செல்வோருக்கான முக்கிய தகவல். அமெரிக்கா புறப்பட தயாராகும் பசில் ராஜபக்ஷ, நெருக்கடிக்கு தீர்வு கிட்டுமா? ஊரடங்கு நேரத்தில் சில விடயங்களை பொதுமக்கள் செய்து கொள்ளலாம் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். அதன்படி அத்தியாவசிய தேவைகளுக்காக பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவை உறுப்பினர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றுபவர்கள் தமது அடையாள அட்டைகளை முன்வைத்து கடமைக்கு சமூகம் அளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளைய தினம் மின் துண்டிப்பை மேற்கொள்வது தொடர்பான தகவலை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏ பி சி டி இ எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் ஆகிய வலயங்களுக்கு காலை 8:30 தொடக்கம், பிற்பகல் 5:30 வரை 2 மடத்தியாளங்களும் 15 நிமிடங்களும், மாலை 5:30 முதல் 11:30 வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. மேலும் பி கியூ ஆர் எஸ் டபிள்யூ ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 10 தொடக்கம் மாலை 4 வரை 2 மடத்தியாளங்களும், மாலை 4 தொடக்கம் நள்ளிரவு 12 வரை 4 மடத்தியாளங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் அடுத்த சில நாட்களில் காபந்து அரசாங்கத்தை நியமிப்பதற்கு நாடாளுமன்றம் அனுமதித்தால் அரசியல் ஒற்றுமைக்காக தனது அமைச்சர்களை தியாகம் செய்ய தயாராக உள்ளதாக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கம் எடுத்துள்ள முடிவுகள் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் இது தேர்தலுக்கு செல்வதற்கான நேரமல்ல. மாறாக காபந்து அரசாங்கம் நியமிக்கப்பட்டால் பதவி விலகி அரசியல் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். தற்போதைய உடனடி தேவை என்பது பொருளாதாரமும் ஐக்கியமும் ஆகும். இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு, மின் நெருக்கடி மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு போன்ற விடயங்கள் அவசரமாக தீர்க்கப்பட வேண்டியதுடன் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அரசியல் ஒற்றுமைக்கும் தேவையாகும். பொதுதராதர உயர்தர பரீட்சைகளை எதிர்வரும் அக்டோபரில் நடத்துவதற்கும் டிசம்பரில் இடம்பெற வேண்டிய சாதாரணதர பரீட்சைகளை 2023 ஜனவரியில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகவலை பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எஸ் பிரணவதாசன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக நிலவிய கோவிட் அச்சுறுத்தலால் தேசிய பாடசாலைகளை குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதன் காரணமாக சகல பாடசாலைகளும் ஒத்திவைக்கப்பட்டதுடன் 2021 சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் மே மாதம் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் 3 மாதங்கள் என்ற குறுகிய கால இடைவெளியில் மீண்டும் ஆகஸ்டில் உயர்தர பரீட்சைகளை நடத்த முடியாது என்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 2021 சாதாரண தர பரீட்சைகள் மே மாதம் 21 முதல் June 5 வரை இடம்பெறவுள்ளன. அத்துடன் இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் October 14 முதல் November 13 வரை இடம்பெறவுள்ளது. விமான நிலையங்களுக்கு பிரவேசிப்போர் மற்றும் விமான நிலையங்களிலிருந்து வெளியேறுபவர் பயணச்சீட்டு மற்றும் விமான கடவுச்சீட்டு ஆகியவற்றை ஊரடங்கு அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று மாலை 6 முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 6 வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே சிவில் விமான சேவை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவிற்கு செல்ல தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே அடுத்த வாரம் அளவில் வாஷிங்டன் செல்லவுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் April 8 புறப்பட்டு April 11 சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளை சந்திப்பார் என்றும் கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் அவரின் அமெரிக்க பயணம் தொடர்பில்
நிதி அமைச்சு எந்தவிதமான தகவல்களையும் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது கடுமையான நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைப்பது சாதகமான சூழல் ஏற்படுமா என்றும் நெருக்கடியை சமாளிக்கும் வாய்ப்பு கிட்டுமா என்பது தொடர்பில் எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஊரடங்கு காலத்தில் ஜார் வெளியே செல்ல முடியும், வெளியானது முக்கிய அறிவித்தல். நாட்டில் நாளைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியானது தகவல். அமைச்சு பதவியை தியாகம் செய்ய தயார், நாமல் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. உயர்தர பரீட்சைகள் ஒத்திவைப்பு. விமான நிலையங்களுக்கு செல்வோருக்கான முக்கிய தகவல். அமெரிக்கா புறப்பட தயாராகும் பசுல் ராஜபக்ஷ, நெருக்கடிக்கு தீர்வு கிட்டுமா?